ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். நம்ம வந்து இப்போ ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதாவது ஆடிப்பெருக்கு விழா அப்படின்னா என்னென்னா, தமிழர்களுடைய பண்பாடும் அவர்களுடைய வாழ்க்கை முறையும் வந்து தனித்தன்மை வாய்ந்தது. அதற்கு வந்து சிறந்த எடுத்துக்காட்டான ஒரு விழா தான் இந்த ஆடிப்பெருக்கு விழா. அவர்கள் வந்து என்றென்றுமே இயற்கையோடு இணைந்து வாழக்கூடியவர்கள், அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். ஆடிப்பெருக்கு விழா அப்படிங்கிறது என்னென்னா, தமிழ் வருட கணக்கில் 4வது மாதம் வந்து ஆடி மாதம், அதில் 18ஆம் நாளான அந்த நாளில் தான் வந்து ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்படுது. ஆடி மாதத்தில் பருவமழையினோட தொடக்க காலம்ங்கிறதுனால காவேரி, கங்கா, யமுனா போன்ற நீர்நிலைகளில் நீரினுடைய வரத்து வந்து அதிகமாக காணப்படுது. நீருடைய ஆதாரமான கடவுளாக இருக்கக்கூடிய வருண பகவானுக்கு நன்றி சொல்லும் விதமாகவும், காவிரி தாயை போற்றி நன்றி சொல்கிற விதமாகவும் தான் இந்த ஆடிப்பெருக்கு விழா வந்து கொண்டாடப்படுகிறது. அதாவது நீரினுடைய தேவை வந்து மிக மிக முக்கியம். அதாவது நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவன் சொல்லியிருக்காரு. அவருடைய வாக்குக்கு இணங்க நீருக்கு நம்ம நன்றி சொல்லும் விதமாக இந்த ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடுறோம். தமிழகத்தில் இந்த ஆடிப்பெருக்கு விழா வந்து மிகவும் கோலாகலமாக சிறப்பாக நடக்கக்கூடிய ஒன்று. இது தமிழர்களின் கலாச்சாரமாகவும் பண்பாடாகவும் கருதப்படுகிறது. அதாவது நீர்நிலைகளில் அந்த நாளன்று பூஜைகள், அதாவது நீருக்கான பூஜைகள் வந்து நடைபெறும். நீருக்கு நன்றி சொல்வோம். அதே மாதிரி இதோட முக்கியமான காலம், அதாவது இதுக்கான எதுக்காக இந்த விழா கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொன்னோன்னா, நம்மளுடைய தமிழகம் வந்து விவசாயத்தை அடிப்படையாக கொண்டது. விவசாயம் வந்து செழிச்சதுன்னா மக்களுடைய வாழ்க்கை தரம் வந்து உயரும். நீர் வளம் இருந்துச்சுன்னா விவசாயம் செழிக்கும், விவசாயம் செழித்தா மக்கள் வளம் உயரும், மக்கள் வளம் உயர்ந்தால் நாட்டினுடைய தரம் உயரும். இதன் அடிப்படையில் தான் வந்து ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுகிறது. நம்ம வந்து தண்ணீர் குடத்தில் பிறந்து தண்ணீர் கரையில் மறையிறோம். அதாவது முதலிருந்து நம்மளுடைய இறுதி வரைக்கும் நீர் வந்து நமக்கு மிக மிக முக்கியமானது. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்னன்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருடைய பிரிவு வந்து எப்படி தெரியும்னா, அவங்க இல்லாத போது தான். ஒன்று மறைஞ்சு போட்டதுக்கப்புறமா தான் அதோடைய அருமை தெரியும். அதே மாதிரி நீரினுடைய அருமை எப்போ தெரியும்னா, கோடை நாட்களில் தான் தெரியும். அதனால் நீரினுடைய பயன்பாட்டை நம்ம தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கணும். இந்த மாதிரி தமிழர் கலாச்சாரங்கள் அழியாமல் நம்ம பாதுகாக்கணும். இதன் அடிப்படையில் தான் இந்த ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்படுகிறது. நன்றி. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த காலத்து உணவுகளான பாரம்பரிய உணவுகள் மில்லட்ஸ்னு சொல்லுவாங்க, அது சிறுதானிய வகைகள். ஆனால் நிறைய பேருக்கு இதை பற்றின அவேர்னஸ் தெரியாது. நான் அதுக்காக அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காகவும், இதை சாப்பிட்டு நிறைய பேருக்கு டயபெட்டிஸ்னால நிறைய பேர் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரியும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும், இப்போ சின்ன வயசு பசங்களுக்கே டயபெட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும், ஸோ ஹெல்தி அந்த ஃபுட்ஸ்லாம் கொண்டு வந்து எங்கள் காலேஜில் ப்ரொமோட் பண்ணி நான் அவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணுன்றதுக்காக தான் இது பண்ணியிருக்கேன். ஜன்னல்
சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.